வணக்கம் நேயர்களே, நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறது வந்து கன நாளாக வந்து நிறைய பேர் என்னை ஃபோன் வழியாக கூப்பிட்டு கேட்குற ஒரு விஷயத்தை பற்றி நான் இங்கே ஒரு விளக்கம் தருகிறேன். அந்த விளக்கம் வந்து எனக்கு முடிஞ்ச அளவில் நான் இந்த விளக்கம் இங்கே சொல்லக்கூடும். வேற ஒன்றும் இல்லை, குட்டிச்சாத்தான் சேவை, குட்டிச்சாத்தான் விஷ்ணு மாயா, இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சது வரையும் 64 சாத்தன்கள் தான் உலகத்திலே கிரந்தத்திலே இருக்கிறது. அதாவது சாத்தன் கல்பம், குட்டிச்சாத்தன் கல்பம்னு சொல்ற ஒரு கிரந்தம், அதோட ஓலைச்சுவடியோட ஒரு ஓலை வந்து நான் இந்த படத்துல, நான் என்னோட இம்பார்ட்டன்ட் படத்துல, மெயினான படத்துல கொடுத்துருக்கு. அந்த ஓலை கிரந்தம் பேஸ் பண்ணித்தான் குட்டிச்சாத்தன் சேவை. நிறைய பேர் 400, 390 இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. ஆனா இதுல வந்து எனக்கு அதை பற்றி தெரியாது. நாங்க எங்களோட குடும்பத்துல வச்சிருக்கிற தாலி ஓலை கிரந்தம், அதாவது ஓலை சிவடியில வந்து 64 சாத்தனைகளோட பரம்பரை தான் சொல்லி இருக்கு. பறக்குட்டிச்சாத்தன், கருங்குட்டிச்சாத்தன், இந்த மாதிரி 64 குட்டிச்சாத்தன்களோட பரம்பரை தான் சொல்லி இருக்கு. அதுக்கு மேல இருக்கலாம், ஆனா கேரளாவில அந்த ஓலை சிவடி, அதாவது சாத்தன் கல்பம்னு சொல்ற ஓலை சிவடி வேற யார்கிட்டையும் இல்லை. அதோட ஒரு சின்ன பிக்சரை தான் இந்த மெயின் இதுல கொடுத்துருக்கிறது, மெயின் பிக்சரா கொடுத்துருக்கிறது. அந்த ஓலை சிவடியோட ஒரு சிவடி, ஓலை சிவடியோட ஃபர்ஸ்ட் சிவடி தான் நான் அது வந்து இது அப்ளை பண்ணியிருக்கிறது. ஏன்னா அதுக்கு மேல அந்த போட்டோ எடுக்க முடியாது. அந்த ஓலை சிவடிய போட்டோ எடுக்கிறதோ இந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த ஹீட்டால அந்த அது ஓலை சிவடி பொடிஞ்சு, அவ்வளவு ஒரு 500 வருஷம், 1000 வருஷம் பழக்கம் இருக்கும் அந்த ஓலை சிவடிக்கு. இப்ப மாந்திரிகம் பிராக்டிஸ் பண்ற எல்லாருக்கும் குட்டிச்சாத்தன் குட்டிச்சாத்தன் சொல்லும். ஆனா குட்டிச்சாத்தன் செய்யறது சில விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் தெரிஞ்சிட்டு தான் குட்டிச்சாத்தன் பக்கத்துல போகணும். ஏன்னா இது வந்து அல்டிமேட் சிவ பெருமாள் எப்படியோ அது மாதிரி வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். இப்ப சிவனை பூஜை பண்ணா ஈஸியா வந்து சிவன் அக்சஸபிள். ஏன்னா சிவ பெருமாள் தான் எல்லா தேவதையிலும் வச்சு நமக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு தேவதை. இப்போ ஓம் ஹ்ரீம் நம சிவாய 5 லட்சம் உரு ஜபம் பண்ணா நமக்கு ஈஸியா வந்து சித்தி ஆயிடும். அது சிவ பெருமாளோட. அப்போ அது மாதிரி ஈஸியான ஒரு சித்தி கிடைக்கிற ஒரு விஷயம்தான் இது. ஆனா சிவபெருமானுக்கு கோபம் வந்ததுன்னா நம்மளே அழிச்சிடும். இது மாதிரி தான் சாத்தன் சுவாமி, சாத்தன் சுவாமிக்கு கோபம் வந்தா அப்பவே நம்மளை அழிச்சிடும். தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கு சாத்தன் சுவாமிய சொல்லி. யாருக்குமே இந்த சாத்தன் சுவாமி, ஏன்னா நான் எல்லாரும் கூப்பிடும்போது உங்களுக்கு அங்க மந்திரம் கிடைச்சது, இங்க மந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லும் போது நான் அந்த மந்திரத்தை கேட்கும் போது சாத்தன் சாமியோட ஓலை சிவடியில உள்ள ஒரு மந்திரங்களும் இதுவரையிலும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கலை. ஏன்னா அவங்க சொல்ற மந்திரமும் அவங்களுக்கு ஏதாவது குரு சொல்லி கொடுத்தன்னு சொல்ற மந்திரங்கள் எல்லாமே சாத்தன் சுவாமியோட மந்திரம் கிடைக்காது. இன்னொரு மந்திரத்துல சாத்தனோட பேர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு, அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிறாரு. அதனால எல்லாரும் சொல்றாங்க பாலக்காடு போனா கிடைக்கும், திருச்சூர் போனா கிடைக்கும், அவங்க ஒரு சாத்தன் சிலை தந்து அல்லாட்டி சாத்தனோட வந்து ஒரு காயின் தந்தது, பெண்டன் தந்தது, அந்த பெண்டன் வச்சு வீட்டில் வச்சு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்து இது நித்தியமாக விளக்கேற்றி பூஜை பண்ணால் எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யம் வரும். நித்தியமாக விளக்கேற்றி பூஜை பண்ணால் உங்களோட நம்பிக்கைக்கு சில வேளை அந்த சாத்தன் சுவாமியோட ப்ரெசன்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் சாத்தனோட ஃபுல் பவர் கிடைக்குமா இருந்தால் பெரிய பெரிய விஷயம். ஏன்னா யாருக்குமே அந்த மாதிரி சாத்தனையோட ஃபுல், ஏன்னா கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு கூட சாத்தனையோட ஃபுல் பவர் கிடைக்கிறது இல்லை. குட்டிச்சாத்தன் அல்லாட்டி கருங்குட்டி என்று சொல்ற இந்த சாத்தனையோட இது வந்து கருக்கட்டி பிரயோகம்னு சொல்லி ஒரு பிரயோகம் இருக்கு. அது வந்து குரிசி என்று சொல்லும், அதாவது மஞ்சளும் சுண்ணாம்பும் இளநீரும் மிக்ஸ் பண்ணி ஒரு உருளின்னு சொல்லும், ஒரு பாத்திரம் உருளி, அந்த உருளிக்குள்ளால வச்சு அந்த உருளியில தெச்சி பூன்னு சொல்லி சோப்பு கலர்ல ஒரு பூ இருக்கு, அந்த பூ போட்டு அது செய்யற ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஒரு இயந்திர தகடு வச்சு செய்யும், அந்த இயந்திர தகடு வச்சு செய்யும் போது இந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். 68 நாள் சாதனை இருக்கு. ஏதாவது ஒரு சாத்தனை தான் அதுல நமக்கு பிரதிஷ்ட பண்ண முடியும், எல்லா சாத்தனையும் வந்து பிரதிஷ்ட பண்ண முடியாது. அப்ப 68 நாள் இது எடுக்கும், 64 சாத்தன் ஆனா 68 நாள் எடுக்கும் இந்த மாதிரி ஒரு இது எடுக்கிறது. அதுல வந்து
விஷ்ணுமாயான்னு சொல்றது வந்து நோ நாட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் திங்ஸ். விஷ்ணு மாயை வச்சு எது தப்பும் செய்ய முடியாது, அது வந்து உண்மையான ஒரு தேவதை. கருங்கூட்டியை வச்சு சில விஷயங்கள் செய்யலாம், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி புதையல் எடுக்கிறதோ ஆப்பிள் எடுக்கிறதோ ஆரஞ்சு எடுக்கிறதோ இல்லாட்டி இன்னொரு பொருளை எடுத்துட்டு வந்து கையில் கொடுக்கறதோ இதெல்லாம் ஒரே ஒரு தேவதை தான் இருக்கு, கோரளி. கோரளின்னு சொல்ற தேவதை தான் இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குற. சாத்தன் பொருள் எடுத்து கொடுக்காது. இனியாவது நீங்க மூளை யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து மைண்டை யூஸ் பண்ணாம நீங்க மூளையை யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இதுன்னு விடுதலை கிடைக்கும். மாந்திரிகம்னு சொல்றது ஏதாவது ஒரு ஆளை வசியம் பண்றதோ மோகனம் பண்றதோ ஸ்தம்பனம் பண்றதோ இல்லை, அது மாந்திரிகம் வந்து அதர்வ வேதம், அதாவது அயம் பிரம்மாஸ்மி, அதுதான் அதர்வ வேதத்தோட அயம் பிரம்மாஸ்மி இஹம் இஹலோகம். அப்படித்தான் அந்த இதுல ஸ்லோகங்கள் வர்றது. அயம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி அந்த அகோர ரிஷி வந்து அதர்வ வேதம் எழுதி வச்சிருக்கிறது. நமக்கு வந்து வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்மளோட உடம்பு ஆலையோ மைண்டாலேயோ காசாலேயோ நமக்கு சக்சஸ்ஃபுல்ல இல்லாட்டி அதுக்கு சில மாந்திரிக கர்மங்கள். அப்ப நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் நம்மள கையில கிடைக்கும், ஒரு பிடிச்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து நமக்கு அடைஞ்சாதான் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஏன்னா மோட்சம்னு சொல்றது விடுதலை. அந்த விடுதலை கிடைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மைண்ட்ல இருந்து எல்லா விஷயத்திலயும் வந்து சாந்தமா இனி ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி போற ஒரு அவசரம் தான் விடுதலை. அந்த விடுதலை கிடைக்கிற மாதிரி இருந்தா மாந்திரிக பிரயோகம், சில விஷயங்கள் நம்மளோட பிசிக், நமக்கு சில வேளை பாடி பவர் ஜாஸ்தியா இருக்கும், மைண்ட் பவர் ஜாஸ்தியா இருக்கு, இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளால சாதிக்க முடியாது. சாதிக்க முடியாத காரியங்கள் வந்து செய்ய வைக்கிறது இந்த மாதிரி மாந்திரிகம். அந்த மாந்திரிக அதர்வத்துல இந்த சாத்தனை பற்றி ஒண்ணுமே இல்லை. சாத்தன் வந்து 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அகர்புத்தின்னு சொல்லி ஒரு ரிஷி தான் சாத்தனை பற்றி ஒரு தெளிவா ஒரு விளக்கம் செய்திருக்கு. அந்த தெளிவான விளக்கம் வந்து 600 வருஷங்களுக்கு முன்னாடி எங்களோட பரம்பரையில 600 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சாமியார் வந்து இத அந்த கிரந்தத்தை எடுத்து எழுதி அந்த மந்திரங்களை எல்லாம் ஒரு கிரந்தத்தினாக்கி எங்களோட சாத்தன் இது சாத்தன் குட்டி சாத்தன் கல்பவும் வந்து இது இன்னொரு இந்த ஒரு ஃபாதர் கடமுட்டத்து கத்தினார். அந்த ரெண்டு கல்பங்களும் வந்து எங்களோட குடும்பத்தில் தான் இருக்கிறது. அது இருக்கனால தான் நாங்கள் செய்கிற பல வேலைகளும் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறது. இப்போ அது மாதிரி சாத்தன் கல்பம் வந்து அதில் சொல்லி இருக்கிறது இந்த மாதிரி விஷயமாக்கும் எல்லாமே. இது ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு இருக்கோம், இப்போ என்னோட தாத்தாவோட 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 தாத்தாவுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. என்னோட தாத்தாவோட தாத்தா வந்து மாதவ சுவாமின்னு சொல்லு, அவர் வந்து இந்த சுப்பிரமணிய சாரி சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லு. சுப்பிரமணிய சுவாமி வந்து முன்னாடி இந்த இசக்கியம்மன் கோவிலோ அவங்க சொந்தமா இசக்கியம்மன் கோவில், அந்த இசக்கியம்மன் கோவில வந்து அவங்க பூஜை பண்ணும்போது தேவையான பொருள் எல்லாம் அங்க வரும். அப்புறம் அவங்க வாயிலேருந்து நாரங்கி எடுக்கிறது, லைம் எடுக்கிறது, சந்தனம் எடுத்து கொடுக்கறது, குங்குமம் எடுத்து கொடுக்கறது, வெத்திலை எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடத்திட்டு இருந்தது. அப்ப அது சாத்தனை வச்சிருந்தேன். சாத்தனையோட ஒரு கோவில் இருக்கு, அது யாருமே இப்போ அதுல வந்து ஒண்ணுமே பண்றதில்லை. ஆனா அந்த கிரந்தம் வந்து நான் தாத்தாவோட வீட்டில் இருந்தது, நான் சின்ன வயசுல இருந்து எடுத்துட்டு வந்து நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தது. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து வந்தது. அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் இதில் வீடியோவில் கொடுக்க. ஏன்னா இதோட பூஜா மந்திரங்கள் வந்து வெரி ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னா இது வந்து காயகல்ப பூஜை மாதிரி வெரி ரெஸ்ட்ரிக்டடாக செய்ய வேண்டியது. இந்த பூஜை செய்கிற டைமில் ஃபேமிலியோட இருக்கக்கூடாது. ஃபேமிலியோட இருந்ததுன்னா பெரிய பிரச்சனைகள் வரும். ஏன்னா சாத்தன் வந்து உடம்புல இறங்கினா பின்ன அப்புறம் உங்களோட நீங்களும் ஒய்ஃபும் தொடர்பு வைக்கிறது கூட சாத்தனை வச்சுதான் தொடர்பு வைக்க முடியும். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இந்த உபாசனை காலத்துல வந்து நம்ம வந்து குடும்பத்தோட சேர்ந்துருக்கோம். மென்சஸ் ஆன ஒய்ஃபு சிஸ்டர்ஸ் இவங்க யாரும் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான இல்லாட்டி வந்து நம்மளோட பான்க்ரியாஸ் கிட்னி இதுல எல்லாம் வந்து ரிஃப்ளக்ஷனை விடும். இப்போ ரிஃப்ளக்ஷன் வருமானா சாத்தன் பூஜை பண்ணும்போது நமக்கு சுகர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சுகர் ஸ்லோ ஆகும்.
ஆகுறதுக்கு, கிரியாட்டின் செலவு ஜாஸ்தி ஆகுறதுக்கு, இந்த மாதிரி உடம்பு டயர்ட் ஆகுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும். இது வந்து ஏர்லி மார்னிங் அதாவது 1:30 இருந்து 3 o'clock வரை உள்ள டைம் ஆகும் சாத்தனை உபாசனை பண்ண வேண்டிய. அப்போ ஒரு ஒரு வீட்டில் வந்து நம்ம தனியாக ஒரு முறி வச்சு அந்த முறிக்கு உள்ளால நம்ம வந்து டோர் க்ளோஸ் பண்ணி அது 68 நாளும் வந்து அதில் விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கு கெடக்கூடாது. இது அணையா விளக்கு மாதிரி இருக்கணும். இந்த விளக்கு விளக்கு வச்சுட்டு அதுக்கு தாழ வந்து தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ செம்பிலையோ, செம்பு வேண்டாம், தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ இல்லாட்டி பனை ஓலை, பனை பனை ஓலையில செய்த பாய், இந்த பாயில வந்து தர்ப்ப புல் வச்சு அந்த பாய் மேல இந்த யந்திரத்தை வரையணும். வரைஞ்சு அதுக்கு மேல குருசி வைக்கணும். குருசின்னா ஒரு உருளி மாதிரி ஒண்ணு, அதாவது ரவுண்டான ஒரு பாத்திரம், உருளினாக்கும் நமக்கு எல்லாம் சொல்ற உருளி வச்சு அதுல தெச்சி பூ வச்சு காலமே 3 மணி நேரம், நைட்டு வந்து 10:30 மணில இருந்து 11:30 மணிக்கு இடையில 1 மணி நேரம் அந்த இவ்வளவு இப்போ கண்டினியூஸா பூஜை பண்ணோம். அப்போ நைட்டு 1:30க்கு முன்னாடி 11:30 மணிக்கு இது இது போட்டு தூங்கி இது முடிச்ச பிறகு அந்த மிச்ச டைம் 1:30 வரை உள்ள டைம்ல வந்து ஏதாவது லலிதா சஹஸ்ரநாம, ஏதாவது அம்மன் பாடல்கள் பாடணும், அம்மன் மந்திரங்கள், ஏதாவது அம்மன் மந்திரங்கள், பராசக்தி மந்திரமோ புவனேஸ்வரி மந்திரமோ ஏதாவது மந்திரங்கள் இருந்ததுன்னா அந்த மந்திரம் வந்து செய்யணும். இதுக்கு அசைவ படையல் ஒண்ணுமே வைக்கக்கூடாது. இது நிறைய பேர் வந்து அசைவ படையல் வச்சு சாத்தனை வந்து செய்யும், அசைவ படையலே இருக்கக்கூடாது. இதாக்கு கருக்கட்டி பிரயோகம்னு சொல்லுவாங்க. இந்த அசைவ ஆனா மத்தியம் மதுரம் லஹரி, அதாவது மத்தியம் சொல்ல பிராண்டியும் விஸ்கியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கல்லா இருந்தா நல்லது, பெஸ்ட். டோடி டோடியா இருந்தா பெட்டு பெஸ்ட். அப்ப டோடி வச்சு பொயில வச்சு வெத்தில பாக்கு வச்சு அப்ப பொறி அவல் எல்லாம் கடலை எல்லாம் சுண்டலை வச்சு வைக்கணும், கடலை இதெல்லாம் வச்சு ஒரு படையல் போட்டு நல்ல நல்ல சோப்பு பூக்கள் வச்சு சோப்பு ஆள் கொடுத்து வடக்கு பார்த்தோ தெக்கு பார்த்தோ உட்கார்ந்து இதை வந்து நம்ம தியானம் பண்ணோம். இந்த தியானம் பண்ற டைம்ல வந்து கடல் அடைச்சது மாதிரி எல்லாம் வரும், கடல் நம்ம மேல ஏறி போறது மாதிரி, கடலுக்குள்ளால போறது மாதிரி, மலையில இடிஞ்சிருது கீழே விழுற மாதிரி, இந்த மாதிரி எந்த விதமான சத்தங்கள் வந்தாலும் அது நம்ம எந்திரிக்க கூடாது, இருந்த இடத்துல விட்டு எந்திரிக்க கூடாது. இப்ப வந்து மைன்யூட் பாயிண்ட் செகண்ட் அதை பீடம் வைக்கிறது வந்து மைன்யூட் பாயிண்ட் மைன்யூட் கேல்குலேஷன் பண்ணி தான், சென்டிமீட்டர் கேல்குலேட் பண்ணி தான் பீடம் வைக்கணும். அந்த பீடத்திலேருந்து எல்லா நாளும் 68 நாளும் அந்த இடத்துலேருந்து 1 இன்ச்சு கூட அசைய கூடாது, அந்த இடத்திலே உட்கார்ந்து அந்த பீடத்தில். அதுல வந்து எந்த கன்னி பெண்களோ பெண்மணிகளோ அதுல வந்து டச் பண்ணக்கூடாது. பாட்டிக்கு எல்லாம் டச் பண்ணலாம், கிளீன் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா கன்னி பெண்களோ பெண்களோ இதுல டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாலே பவர் போகும். இந்த டைம்ல வந்து நம்ம வந்து நான் முறையா சொல்லி தரது, இப்போ நான் வந்து இதுல ஓப்பனா சொல்ற எதுக்குன்னா, இந்த டைம்ல வந்து நம்ம இந்த ஆண்கள் வந்து பெண்களை வச்சு ஓரல் செக்ஸே பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளோட செமன்ல தான் சாத்தனோட பவர் ஜாஸ்தி ஆகுறது. அப்ப அந்த செமன் வெளியில போனோம்னா கண்டிப்பா அந்த பவர் ஜாஸ்தி கெட்டு போயிடும், அப்புறம் நமக்கு நோய்கள் வர்றதுக்குள்ள சான்சஸ் அந்த. இதுதான் சாத்தன் முறப்படி உள்ள பூஜை. இதுக்கப்புறம் வந்து குருசி கொடுக்கணும். குருசி கொடுக்கறன்னு சொன்னா இந்த 68 நாள் முடிஞ்சு 8 திக்குகளில் வந்து பூசணிக்க வச்சு அதுக்கு மேலே இந்த மஞ்சளும் குங்குமம் மஞ்சளும் சுண்ணாமும் கலக்கி அதுக்கு உள்ளால உழுத்தி அதில் வந்து ஒரு உருவம் வரையணும். ஆனா பர்ஃபெக்டான கண்ணு மூக்கு இருக்கக்கூடாது, எப்படியோ ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சி வச்சு 8 திக்குல நம்ம பண்ற பூஜையோட 8 திக்குல வந்து அதை வந்து நைட்ல ஒரு மந்திரம் சொல்லி அதை வெட்டி உடைச்சி வெளியில தூண்ணும். இந்த மாதிரி செய்தாதான் அந்த பூஜைக்கு முழு. அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அந்த பீடத்துல வந்து வேற யாரும் உட்காரக்கூடாது. நீங்க முடிஞ்சுன்னா உங்களோட பரம்பரைக்கு கொடுக்கலாம், அந்த பரம்பரையும் இல்லாட்டி வேற யாராவது ஒரு சீடரை பார்த்து நல்லொரு சீடரை பார்த்து கொடுக்கலாம். ஆனா அந்த சீடர் வந்து 68 நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கணும். இதாக சாத்தன் கல்பத்துல சொல்லி இருக்கிற விஷயங்கள் இதுதான் உண்மையான சாத்தன்.
பாருங்கள். இனியாவது நீங்க வந்து சாத்தன்னு சொல்லி யூடியூப்ல போடுற ஏதாவது ஒரு விஷயத்த அந்த மாதிரி விஷயம் இருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்லி யார்கிட்டையும் போய் ஏமாற வேண்டாம். இதுதான் இதோட உண்மையான வழி. சாத்தன் கல்ப அந்த சாத்தன் கல்பத்தோட ஒரு முதல் ஓலஸ் இப்படிதான் நான் அந்த பிக்சர்ல கொடுத்துருக்கிறது. இனி அதை வந்து நீங்க அப்படி இருக்குமா இன்னொரு குருட்ட அடிச்சு கேட்டுட்டு பாலயோகி சுவாமி இப்படி சொன்னது இதா உண்மை அதே உண்மை கேட்டா கண்டிப்பா நீங்க வந்து ஏமாற்றப்படும். ஏன்னா பிகாஸ் இது இது உண்மை, நீங்க இது நம்புங்கோ. ஏன்னா என்னோட குரு மேல சத்தியமா, என்னோட பரம்பரை தேவதை மேல சத்தியமா இது இதுதான் உண்மை. 64 சாத்தனோட விஷயங்கள் இருக்கிறது சாத்தன் கல்பத்துல. அந்த கல்பத்தோட ஒரு ஓலஸ் வடிதான் நான் இந்த படத்துல கொடுத்திருக்கிறது. நீங்க இது பூர்ணமா நம்பலாம், 100% நம்பலாம். இதை பற்றி நீங்க எங்கேயும் விசாரிச்சா உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா அத ஓலஸ் வடி யார்ட்டையும் இப்ப எங்களோட பரம்பரையில வந்துட்டு திருச்சூர்ல இருந்து பாலக்காடு எல்லாம் நிறைய பேர் முன்னாடி வந்து என்னோட தாத்தா தாத்தா காலத்துல வந்து வாங்கிட்டு போன விஷயங்களை அவங்க பல விதமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு மந்திரம், இப்ப நானே ஒரு மந்திரம் ஜெபம் பண்ணா கொஞ்ச நாள் கழியும் போது அந்த மந்திரத்துல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வருத்துறதுக்கு என்னால முடியும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது ஒன்றும் ஒரு தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா இது மக்கள் வந்து சாத்தனை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிட்டு சாத்தன் சாத்தன்னு சொல்லி போனா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க வந்து தெரியாம சாத்தனை பற்றி தெரியாம சாத்தன் என்ன தெரியாம தான் நிறைய பேர் சாத்தனை பற்றி தேடி போயிட்டு இருக்கிறார். சாத்தன் வந்து பொருள் எடுக்கிறதோ இந்த மாதிரி புதையல் எடுக்கிறதோ ஆன ஒரு தேவதை கிடையாது. சாத்தனை வச்சு செய்யக்கூடாது. அந்த தேவதை வந்து குரளி சொல்லும். இந்த குரளியை வச்சுதான் இதெல்லாம் செய்கிறது. அப்போ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நீங்க இன்னும் நான் வந்து விளக்கமா வந்து இப்போ வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து புதுசா ஒரு வாய்ஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்தாக்கும் உங்களுக்கு நிறைய வாட்டி நிறைய பேர் வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு, வாய்ஸ் கேட்கல, பர்ஃபெக்டா இல்லைன்னு சொன்னதுனால நான் புதுசா ஒரு இது பண்ணி அப்படி இன்ஸ்டால் பண்ணி தான் நான் இப்ப பேசுறது. இப்ப உங்களுக்கு நல்ல விளக்கமா கேட்கறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்டு பார்த்தப்போ அதுல பிரச்சனை இல்லை. அதனால நீங்க இது இன்னும் வந்து நான் வந்து டெய்லி வந்து மாந்திரிகத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் நீங்க நம்பிக்கை இல்லாட்டி நீங்க எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், எந்த மந்திரமும் நான் சொல்லித்தர முறை இல்லாம நீங்க ட்ரை பண்ணா எந்த மந்திரமும் ஒர்க் அவுட் ஆகாது, 100% ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது வந்து என்னோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ். இது சும்மா நான் வந்து சொல்லலை, நான் பெற்று அனுபவிச்சு வாழ்க்கையில படிச்ச விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்லித்தரது. நம்புமா இருந்தால் நம்புங்கோ. ஏன்னா அத்தியாசைகள், அதாவது ஆசைக்கு மேல ஆசை வச்சுட்டு யாருக்குமே வந்து மாந்திரிகத்துல போக முடியாது. நம்ம ஆசை இல்லாத நிலைமையில இருக்கிறவனுக்கு தான், ஏன்னா இப்ப காசை பற்றியோ பொண்ணை பற்றியோ ஒன்றும் ஆசை இல்லாத நிலைமையில இருக்கிறவனுக்கு தான் மாந்திரிகம் முடியும். அவன் தான் மாந்திரிகத்துல வெற்றி வர்றது. அந்த மாதிரி மாந்திரிகம் வெற்றி வரணுமா இருந்தால் நீங்க பொறுமை. இப்போ இன்னைக்கு மாந்திரிகம் படிக்க ஆரம்பிச்சுன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு ஆள் மேல அப்ளை பண்ணலாம். இல்லாத சும்மா தேசிக்க இந்த லெமன் எடுத்து மேலே போறது, ஆப்பிள் மேலே போறது, விபூதி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து கெமிக்கல் ப்ராசஸ். லெமன் உள்ளால வந்து 41 கடு அளவுல வந்து இந்த துருசும் இந்த மெர்க்குரியும் வச்சுட்டு ஹீட் பக்கத்துல கொண்டு வச்சுனா லெமன் மேலே ஏறு ஆகாயத்துல போகும். அல்லாட்டி இந்த ஏர்ல நிக்கிற மாதிரி லெமன் நிக்கும். இல்லாட்டி வந்து சின்ன மேஜிக் ஆரங்கள் யூஸ் பண்ற சின்ன கங்கூஸ் மாதிரி சின்ன தலைமுடியோட சின்னதான சில கங்கூஸ்கள் கிடைக்கும். கங்கூஸ்னு சொல்ற ஒரு பிளாஸ்டிக் இந்த கயர் மாதிரி த்ரெட் மாதிரி கிடைக்கும். அந்த த்ரெட்டு தான் மேஜிக் அரங்க அந்த அந்த இந்த இது பொம்மை இந்த கம்பு இதெல்லாம் ஏர்ல நிப்பாட்டு வைக்கிறாங்க. அப்ப ரெண்டு கையிலையும் அந்த ரெண்டு விதமான இந்த இது கொடுத்துட்டு பிளாஸ்டிக் இது ஒரு பசையில ஒட்டி வச்சுட்டு அது இப்படி இப்படி இப்படி. ஏன்னா முன்னாடி தமிழ்நாட்டில எல்லாம் இந்த இந்த பாவை களின்னு சொல்லும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல போனோம்னா ரெண்டு சின்ன பிளாஸ்டிக்ல ரெண்டு பாவைகள் வச்சு இப்படி இப்படி கையை அசைக்கும் போது அவங்க சண்டை கூடுறது, கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னா அதோட ஒரு பெரிய நிலைமை தான் மேஜிக்கில் காட்டுறது. இல்லாம மேஜிக் தேசிகம் வந்து லைம் வந்து நேச்சுரலான ஒரு அதுக்குள்ளால வந்து ஒண்ணுமே இல்லாம எந்த லைமும்
ஹீட்ல வச்ச மேல போவாது. அப்படி போனா அந்த லைம் அப்படி கட் பண்ணி அந்த டைம்ல மேல போய் கீழே இறங்கினோடனே கட் பண்ணி பாருங்க, ஆக்சுவலி ப்ளூ கலர்ல இருக்கு. ஏன்னா இந்த மெர்க்குரியும் துருசும் சேர்ந்ததுனால ப்ளூ கலர்ல இருக்கு. அப்படி செய்யறவன் வந்து அப்படி செய்யறவன்ட நீங்க வந்து கட் பண்ணி காட்ட சொன்ன. ஏன்னா இப்போ விபூதி எடுக்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, கஞ்சி தண்ணியில் ரெண்டு மூணு கெமிக்கல் ஆட் பண்ணிட்டு அது வந்து நம்மளோட விபூதி இருக்குல்ல ஒரிஜினல் விபூதி, அந்த விபூதியை உள்ளே போட்டு கசக்கி அந்த கோதம்பு மாவு மாதிரி சின்ன சின்னதாக தூசி மாதிரி உருட்டி எடுத்தோம்னா அதை கையில் வச்சு பொடிச்சு கொடுத்தோம்னா விபூதி கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். இதுதான் விபூதியோட இது. இது மாதிரி நிறைய பேர் இது நான் ஏன் இவ்வளோ நாள் சொல்லலைன்னா மக்களோட டெண்டன்சி வந்து அப்படி காட்ட முடியுமா, தேவதை வந்து முன்னாடி நின்று இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு எல்லாம் சொல்லும், அப்படி ஒன்றும் செய்யாது. தேவதை வித்யாவுன்னு சொன்னால் நமக்கு பஞ்சம் பசி இருக்கக்கூடாது, நமக்கு எங்கேயும் போய் ஒரு தடையில் இருக்கக்கூடாது, எங்க நம்ம போனாலும் அங்க நம்மளை உட்கார வைக்கணும், இல்லாட்டி நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுதான் தேவதையோட சித்தின்னு சொல்ற. ஜாத்தனை ஆயிருந்தாலும் அம்மன் ஆயிருந்தாலும் நம்ம போற இடத்துல எல்லாம் நம்மள ஹெல்ப் பண்றதுதான் தேவதை. மாந்திரிகம் பண்ணிட்டு சொல்லி அந்த கஷ்டம் வந்தது இந்த கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா அது வந்து தேவதை அவன் கூட இல்லை, அதாக்கும் அதோட அர்த்தம். அப்போ அவன் செய்யறதெல்லாம் மேஜிக் வேலைகள். ஏன்னா மாந்திரிகம் செய்து நல்லா இருக்கிறது 100ல் 2% தான். அந்த 2% ஆளுகளை பார்த்துதான் அவன் வந்து இந்த மேஜிக் காட்டாம கர்ம வினைகள் இல்லாம இருக்கிறவன் தான் இந்த 2%. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஃபாலோ பண்ணுங்கோ. ஏன்னா இதுதான் எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஆளுக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியும், ஆனால் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாததும் அவங்களோட மைண்டோட பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.